நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணோன்னு உடனே பரலோகத்தில் இருக்க கபிரியல் வச்சுருந்த 100 ரூபா காணாமல் போயிருது, உடனே உங்கள் மேலே சம காண்டாயிட்டார் கர்த்தர். நீ பாவம் செய்வதனால் அவருக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் அவர் கிடையாது. அடுத்து வாசிங்க, உம்முடைய மீறுதல்கள், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும், மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? அதனாலே அவருக்கு என்ன சேதம்? கையை தட்டுங்க சார், ஒருத்தர் சொல்றான் நீ பாவம் செய்தால் அதனால் அவருக்கு என்ன நஷ்டம்? யோபு 35 வாசிங்க. நிறைய பேர் நினைக்கிறேன் நம்ம பாவம் செஞ்சால் இயேசுவை பழியில இருந்து 1 ரூபா காணாமல் போயிடும். நீங்கள் செய்கிற பாவம் அதனால் அவர் தலையிலேருந்து 1 முடி கூட கீழே விழாது. அவருக்கு 1 நஷ்டமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க, நான் பாவியாய் இராததினால் இல்லை அடுத்த வசனம் வாசிங்க. உமக்கும் அடுத்த வசனம் நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு தூரத்தில் இருக்கு. நீ எங்க இருக்கிற? பூமியில இருக்கிற. உமை பார்க்கிலும் உயரமா இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் அப்படி உயரத்தில் இருக்கிற வானத்தை பாடுறா. நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? அவருக்கு என்னடா நஷ்டம்? கையை தட்டுங்க சார். ஒருத்தர் நல்லா புரிஞ்சு, 10வது மாடியில் இருக்கிற பாத்துக்க. நீ காய் துப்புறனால அவர் மேலே விட போகிறதே கிடையாது, உன் மேலே தான் விட போகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணோன்னு உடனே பரலோகத்தில் இருக்க கபிரியல் வச்சுருந்த 100 ரூபா காணாமல் போயிருது, உடனே உங்கள் மேலே சம காண்டாயிட்டார் கர்த்தர். நீ பாவம் செய்வதனால் அவருக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் அவர் கிடையாது. அடுத்து வாசிங்க, உம்முடைய மீறுதல்கள், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும், மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? அதனாலே அவருக்கு என்னடா சேதம்? கையை தட்டுங்க சார். ஒருத்தர் அவருக்கு என்ன நஷ்டம்? அவருக்கு என்ன சேதம்? அடுத்த வசனம், நீர் நீதிமானா இருந்தால், ஒருவேளை நீ நீதிமானா ஆயிட்டினா அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அதனால அவருக்கு என்னடா கிடைக்க போகுது? காலையில் 4 மணிக்கு நாங்கள் ஜெபிச்சிட்டோம், எதுக்கு ஜெபிச்ச? சுற்றி சுற்றி பார்த்தா உன் பிள்ளைக்கும் பேரனுக்கும் ஜெபிச்சிருப்ப, இதனால் அவருக்கு என்ன லாபம்? இதை வச்சுட்டு நீ நீதிமான் சொல்றியா? கொட்டிடுவேன் தலையில். எலிகு சொல்கிறான், ஏசுனன் உள்ளே புகுந்த உடனே, பிதாவாயுதன் புகுந்த உடனே சுற்றி சுற்றி ரவுண்டு ரவுண்டு அடித்தார். யோபு அடித்தார் ஒரு பக்கம் லெஃப்டில் அற, அங்கிட்டு 3 பேர் வந்தாய் பாருங்க, அவங்களையும் அரைஞ்சார். ஆனால் இந்த கூட்டத்தில் அறையே வாங்காத ஒருத்தர் இருந்தாலும் எலிகு தான். அவன் எங்கஸ்ட் இருக்கிறதுல வந்து இளையவன், ஆனால் ஞானமாய் பேசினான். அந்த கூட்டத்தில் கடிந்து கொள்ளப்படாத ஒருவன் அந்த எலிகு என்பவன். அவன் வாசிக்கிறான், நீ நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு என்னடா கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில், அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? என்ன லாபம்? தம்பி 4 மணிக்கு ஜெபிச்சிட்டியா? நல்ல வேலைப்பா, ஒரு 200 ரூபா கிடைச்சிச்சு. நல்லா தெரிஞ்சுக்காங்க, எல்லாத்தையும் அவரோட கனெக்ட் பண்ணாதீங்க. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் உங்களால் டிஸ்டர்ப் ஆகாத ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பழத்தை சாப்பிட்டோன்னே கடவுளையும் பதறலை, சாப்பிட்டானா அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அட பயலு பாவிப்பு சாப்பிட்டானாக்கும் அப்படி தான் கேட்டார். புரிஞ்சுக்காங்க, ஏதோ வச்சுருந்த பழத்தை நான் சாப்பிட்றேன்னு வச்சுருந்ததை எடுத்து தின்ட்டான்டா, அதனாலே அவருக்கு என்ன நஷ்டமும் கிடையாது. இல்லை நீங்கள் இன்னும் 3 மணி நேரம் ஜெபிக்கிறனால அவருக்கு என்ன லாபமும் கிடையாது. அப்புறம் ஏன் சார் இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க? நல்லது பேசணும்னு ஏன் சார் சொல்கிறீங்க? ஒழுங்காக வாழணும்னு ஏன் சார் சொல்கிறீங்க? அடுத்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் வாசிங்க, உம்முடைய பாவத்தினால், உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும். எனக்கு நஷ்டம் இல்லை, இன்னொருத்தி 100 ரூபாயை திருடிட்டினா அவனுக்கு நஷ்டம். உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்முடைய நீதியினால், உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு, மனுபுத்திரருக்கு லாபமும் உண்டாகும். கையத்தட்டே, ஓ ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் அவளை பார்த்து, நீ என்ன பேசுனா எதிர்மறையா பேசணும், நேர்மறையா தான் உன் ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப என்ன பார்த்து நீ எதிர்மறையா பேசுவீங்கன்னா, எதிர்மறையா பேசவே மாட்டேன், எதிர்மறையா பேசுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் எதிர்மறையாக பேசுவது என் வாழ்க்கையில் ஒன்றையும் செய்யாவிட்டாலும் என்னை சுற்றி இருக்கிறோடைய மனதிலே எதிர்மறையான காரியங்களை இது என்ன செய்யும்? ஏற்படுத்தும், நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஆமாம்,
ஒருத்தர் ஃப்ளைட்டில் ஏறும்போது செல்வா இருக்கும்போது சொன்னேன், இந்த ஃப்ளைட் ஓட்டுறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தம்பி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? போன தடவை நான் அந்த லேண்ட் பண்ணோடனே நான் இறங்கி எல்லாம் இறங்குறாயேன், நான் இறங்குறேன், எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு சீட்டு, அதனால் பின்னாடி பைலட்டு அடுத்து ஏர் ஹோசஸ் பைலட் வராங்க. அப்போ அந்த ஏர் ஹோசஸ் பார்த்து பைலட் கேட்குறாரு, எப்படி இன்றைக்கி கரெக்டாக இறக்கிட்டேனா அப்படின்னாரு. நான் போனவன் கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன், அட பாவிலா கரெக்டாக இறக்கிட்டேனாவா, உங்களை நம்பி நாங்கள் ஏறுறோம் மேடா, நீ ஏதோ வந்து இன்றைக்கி இன்றைக்கி பரவாயில்ல மிஸ் ஆகலை, மிஸ் ஆச்சுன்னா அப்படி சொன்னேன். ரொம்ப அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து எப் அது வரைக்கும் நான் ஃப்ளைட்னா பயந்ததே கிடையாது, ஏதோ கடவுளே ஓட்டுறான்னு. அதுக்கப்புறம் இவங்களும் மனுஷங்க தான், இவங்களும் உரட்டுறதுக்கு சார், ஹேண்ட்பார் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இழுக்குது சார், இப்படி சொன்னாலும் சொல்லிடுவாங்களான்ற ஒரு பயம், அந்த எதிர்மறையான அறிவு வந்துச்சு பாருங்க, அன்னைக்கு சமாதானம் பெறும். இவன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லேன், அண்ணே எத்தனையோ தடவை போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம், நான் எத்தனையோ தடவை போயிருக்கிறேன், அதெல்லாம் நடக்க அண்ணே கரெக்டாக பாருங்கள். அந்த தடவை திடீர்னு அந்த ஏர் என்ன சொல்லுவாங்க, லாக்காயதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியா கிராஸ் துப்புட்டுருச்சு, அம்பிட்டு பேரும் எழுந்திரிச்சு திரும்பிட்டான், ஏதோ நடந்து போச்சுன்ட்டு. அண்ணே இறங்கும்போது சொன்னானே, நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்திட்டீங்க எல்லாம் எல்லாருக்குள்ளேயும். இப்போ எதிர்மறையாக பேசும்போது எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் சேஃபாக இறங்க தான் போகிறேன், ஆனால் சுற்றி இருக்கிறோம் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. ஸோ எதிர்மறையாக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, எதிர்மறையாக பேசுவது நெகட்டிவ் இம்பேக்டை மற்றவங்கள்ட்ட ஏற்படுத்தும், ஆனால் ஒன்றில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என் வாழ்க்கையில் நேர்மறையானது மட்டும்தான் நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது, அதில் மாற்றமே கிடையாது என்பது தான் நேர்மறையானது. இதில் வந்து நீங்கள் எதை எதை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா, நேர்மையானது தான் நடக்கும், அங்கே தான் நீங்கள் கோடு போடணும். எதிர்மறையானதை பேசினாலும் அங்கே போகவே கூடாது. அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ உனக்கு டவுட் இருக்கா, அப்படி கர்த்தர் நினைக்கவே இல்லை, நான் உன்னை கும்பிட மாட்டேன்டா, அதைத்தான் கர்த்தர் பார்த்தார். வானமே இடிந்து விழுந்தாலும் நான் எடுத்த முடிவில் மாற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், வானம் இடிந்து விழ போதுன்னு அர்த்தமா? இல்லை, த மோட்டிவ் இஸ் இம்பார்ட்டன்ட், நான் எடுத்த முடிவில் மாற மாட்டேன், அதை தான் புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் பேசினாலும் தேவன் நேர்மறையானதை மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த விஷயங்கள் உங்கள் மனதிலே ஆழமாய் பதிந்து விட்டால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லது மாத்திரமே தான் நடக்கும்.